எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்கறானோ எந்த ஒரு படிக்க வச்சான் ஃபெயில் ஆயிட்டு வந்தடி ஃபெயில் ஆயிட்டு வந்தடி ஃபெயில் ஆயிட்டு வந்தடி பெத்தவங்க வந்து நம்ம தருதலையா சொல்றா நீனா நீ மனசு வரைக்கும் சாந்து சிக்கிதாடா சிக்கிதாடா குடும்பத்துல ஒரு சாபத்துல ஒரு நிமிஷம் கூட நீ வீட்ல விளையாட விளையாட நான் அப்பவே சொன்னேன் அந்த பையன் தேற மாட்டான் உருப்படாத சார் சலீம் சார் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணுமா? சரிங்க சார். பார்ட்டியே முடிஞ்சிரும் போல இருக்கு. இருடா வந்துட்டு இருக்கேன். ஏய் கார்த்திக், என்ன கரெக்ட்டா பெல் அடிக்கு மாதிரி கால் பண்ணிருக்க? இதாயா வாழ்ற? காலைல 9 மணிக்கு வர்றதே, சாயந்தரம் கரெக்ட்டா 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருதே. தன்னாயர் லீவு, வருஷத்துக்கு ஒரு தடவை சம்மர் வெகேஷன், ஜாலியா இருக்கல? டேய், வருஷத்துக்கு நம்மள மாதிரி ஒரு கேங் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டினா போதும். வாதியார் படுற பாட என்னன்னு வாதியார் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஹாய்டா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? என் டிஎல் வேற இப்பதான் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல என் பிராணமே போயிடுதுடா. தயவு செஞ்சு முன்னாடி இந்த ஸ்கூல் 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 மட்டும் சொல்லலடா. முடியலடா. எங்க மாப்பிள்ள சொன்னா கேக்குறானா இவன்? ஸ்கூல் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது, ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஸ்கூலை பத்தி பேசிடுறான். எப்ப பார்த்தாலும் ரீயூனியன் மீட்டிங்னு பிரார்த்திக்கிட்டே இருக்கான்டா. முடியலடா. என்ன அப்படி பேசுறீங்க? ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் தான் நம்ம லைஃப்ல ஒரு கோல்டன் பீரியட், தெரியுமா? அது ஒரு பொய்ட்டிக்கான வயசுடா. மாப்பிள்ள நீ சொல்றத ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாங்க மாப்பிள்ள. இப்பெல்லாம் நீ சொல்றத காதலே வாங்குறது இல்லடா. நீயும் இப்படி பேசுறல்ல. டேய், நீ யாருக்காக எதுக்காக இந்த ரீயூனியன் மீட்டிங்னு பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மூடிட்டு வீட்டுக்கு வா. Yeah, I know there's a ticket has been raised, but it's okay. You guys don't have to worry about it. Okay. I'll take care of it. I'll report you. I'll mail you as soon as possible. Ennada ivlo sigiram avanu kudukra kaasukku idu podum. Na enna sonda company a vechirken nerangalam pakkama vela seiyaradhukku. Switch to auto LPG. Leave a greener environment. KRG 5 premium auto LPG conversion. Hello.
ஹலோ சார், சார் இங்க சைட்ல தான் சார் இருக்கேன். நீங்க நைட் ஓடி இன்றைக்கு மிகவும் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. 2008 ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல இருக்கிற செயின்ட் லிட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்ச அனைத்து மாணவர்களையுமே பிளஸ் டூ தேர்வுல முறைகேடுகள்ல ஈடுபடுத்தி தான் 100% தேர்ச்சி பெற வைத்ததாக அதே மாவட்டத்தை சேர்ந்த ஏஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழக்கு கொண்டு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது குவியம் செய்தியாளர் மாதவன். வணக்கம் மாதவன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுந்தரியா. இந்த தீர்ப்பானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்று 3 மாத காலம் படித்து தேர்வு எழுத வேண்டும் என்ற தீர்ப்பினால் மாணவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இது முழுக்க முழுக்க தொழில் போட்டி காரணமாக ஏஆர்கே இன்டர்நேஷனல் பள்ளி அவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை அதிகம் கொடுக்க முடியாததால் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்து வந்த செயின்ட் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மீது அவதூறாக போடப்பட்ட வழக்காக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒளிப்பதிவாளர் கோபியுடன் மாதவன். விவரங்களுக்கு நன்றி மாதவன். சூப்பர். தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும். இதனை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நாங்க இத சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறோம். எங்க ஸ்கூல் எந்த தப்பும் பண்ணலன்னு நிச்சயம் நிரூபிப்போம். பட் வி ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹை கோர்ட். 2008 பேட்சஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம லா சிஸ்டம் எவ்வளோ பெரிய ஜோக்குங்கிறதுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சார் எவ்வளோ சீக்கிரம் ஜட்மெண்ட் கொடுத்துட்டீங்க? இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்கள் பசங்களும் சேர்ந்து போய் எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல. கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி மிஸ்டர் ரவீந்திரன். இந்தியன் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லியிருக்கு. அவசர அவசரமாலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. லேம் எஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க சார். 10 வருஷம் முன்னாடி 12th படிச்சவனுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கும்? அப்ப படிச்சே ஒன்னும் பண்ணல, இப்ப எழுதி படிச்சு கலெக்டர் ஆக போறான். எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல இது வரையா என்ன சார்? திரும்ப கன்னியாகுமரி போய் தங்கி கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? குழந்தை வேற இருக்கா? கண்டிப்பா முடியாது. டேய் என்னடா லூசு மாதிரி எல்லாத்தையும் இப்பயே எடுத்து வச்சுட்டு இருக்க? நம்ம ஊருக்கு போவேணாமா? அந்த ஊரு, அந்த காத்து, அந்த சுவாசம். டேய் இப்படியே பேசிட்டு இருந்த முதல்ல இந்த குப்பை பொட்டிய கொண்டு போய் கொளுத்த போறேன் பாத்துக்க. எங்க போனாலும் இதை வேற தூக்கிட்டு சுத்துறேன். டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, சில் மைர சில். உனக்கு என்னப்பா சொந்த கம்பெனி? நீ இல்லனா ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும், உன் வேலையை 10 பேர் பாத்துருவானுங்க. ஆனா நான் அப்படியா? ஒரு நாள் லீவ் போட்டா போதும், என் ஆன் சைட் ப்ராஜெக்ட் தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்துருவானுங்க. எவனா ஒருத்தர் வந்து ஈஸியா அந்த வேலையை போயிடுவான். என்ன ஆயிருக்கு? சும்மாலாம் கிடையாதுடா. அதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணும். டேய் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இப்ப என்னதான்டா உன் பிரச்சனை? அதான் கோர்ட்லயே ஆர்டர் போட்டாங்கல்ல பேட் லீவ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. டேய் நீ பண்றதுதான்டா எனக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களே ஸ்கூலுக்கு வரதுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, நீ என்னடாடா இப்பயே கிளம்பி நிக்கிற? நீ ரொம்ப சூடா இருக்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடி, கூல் ஆயிடுவேன். மாப்பிள நீ பண்றதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்குடா. அவங்க என்ன ஸ்கூலுக்கு 2 மாசம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி போங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறியா? திருப்பி வந்து எக்ஸாம் எழுத சொல்றாங்க. டேய் நான்லாம் மேக்ஸில் அப்பா பாஸ் ஆனதே பெரிய விஷயம்டா. பேனாவை கையில் பிடிச்சே ரொம்ப நாளாவது தெரியுமா? மச்சான் இந்த எக்ஸாமு ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் விட்டுரு. ஆனால் ஸ்கூலில் திருப்பி நீ, நான், நம்ம கிளாஸ் ரூம், நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? டே இருடா ஜூஸ் குடிச்சிட்டு போடா. ஏ குடி. வந்து பார்த்தோம் சைக்கிள் இல்ல, அதான் இங்க வெயிட் பண்ணிருக்காங்க. மேல படிக்கட்டுல வெயிட் பண்ணிருக்காங்க.
நாயே 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 உன்னால தான் லேட் ஆயிடுச்சு ஃபூல் ஏய் நீ லேட் ஆறடா குண்டா உட்கார் டேய் லாஸ்ட் பெஞ்ச் நமக்கு ஜாலி இங்க வந்து தூங்கனதா டீச்சருக்கு தெரியவே தெரியாது டேய் சீக்கிரம்டா என்ன சாப்பாடு கொண்டு வந்தா அந்த மோந்து பாரு டேய் 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 சீக்கிரம் வா நம்ம யாரன்னு அவங்களுக்கு காட்றோம் சீக்கிரம் தர தர கார்த்தி டேய் இவனுங்களா கார்த்தி இந்த லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்கதே ஒரு தனி சுகம் தனி கெத்து இல்ல லாஸ்ட் பெஞ்சினால சும்மா ஜில்லுன்னு இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அமையாதுடா பெஞ்ச போட்டு குத்திட்டு இருக்க வேண்டியதான் வருஷம் வருஷம் இவனுக்கு இதே வேலையா போச்சு இந்த வருஷம் மட்டும் இவனுக்கு ஏதாச்சும் செய்யலன்னு வச்சுக்கிய இந்த ஸ்கூல்ல நமக்கு மரியாதையே கிடையாதுடா ஏய் இதுக்கு முன்னாடி இவனுக்கு வேற யாராவது மரியாதை கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் பாக்கணுமா உட்கார்ந்து வேணா திரும்பி பாத்துக்கோ உட்கார் சொல்லுங்க அர்னால் நீ மட்டும் தனியா மாட்டின செத்தடி நம்ம கேங்கா இருந்தா அடிச்சிருவோம்ல அதனால தனியா கூப்பிடுறோம் கேங்கா இருந்தா அடிக்க மாட்டேன்னு யாரா சொன்னது உனக்கு அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம் ஏன்டா இங்க வந்து அடிச்சுக்கிறீங்க எங்க வெளிய வச்சு அடிச்சுக்க வேண்டியதானே விடு கோவம் வருது பாரு உனக்கு டேய் விடுடா வெள்ள வரட்டு பாத்துக்கலாம் டேய் லாஸ்ட் பெஞ்ச் எங்க கண்ட்ரோல் தான் வேணா மூணாவது பெஞ்ச் எடுத்து வந்து லாஸ்ட்ல போட்டு உட்காந்து சொல்லு டேய் 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 கொஞ்சம் பண்ணடா இவன் சும்மா கேடா பண்ணடா சும்மாடா நல்லா இட்லி வச்சடி கௌதமி கௌதமி தீபிகா தீபிகா ஷில்பா ஷில்பா பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி அபிநயா கௌதமி ஷில்பா எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் ஃபிகரா இருப்பாங்க டேய் பேரை வச்சு எல்லாம் டிசைட் பண்ணாதடா எனக்கு என்னமோ தீபிகா தான் சம அழகா ஸ்மார்ட்டா இருப்பான்னு தோணுது எனக்கு என்னமோ தீபிகா தான் ஆமா எனக்கு தீபிகா டேய் நமக்குள்ள இது கன்ஃபியூஷன் ஃப்ளேம்ஸ் போட்டு யாருக்கு முடிவு பண்ணுறோம் சரி ஃபர்ஸ்ட் தீபிகா நல்லா இருப்பான்னு சொன்னது நான் தானே அப்ப ஏன் பதிலே ஃபர்ஸ்ட் போட்டுறேன் டேய் இரு போட்டு பாப்போம் தீபிகா சலீம் இவன் புட்டுக்கொண்டான் லவ் போப்புது லவ் 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 போச்சு லவ் போச்சு லவ் போச்சு மேரேஜ் போச்சு மேரேஜ் போச்சு மேரேஜ் போச்சு எனிமே ஏய் 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 எனிமே ஏய் இது போய் இது ஃபேக் கேம்டா நம்பாதீங்க டேய் என்னடா சின்ன புள்ள தரமா ஃபிலிம் நடறோம் நம்ம பண்ணலாமா இருவர காதுக்கு பஞ்சிருந்தா குற மாப்ள நீ தான கூப்டா சமாளி என்ன கார்த்திக் சலீம் ஞாபகம் இருக்குல லாஸ்ட் இயர் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தனால தான் இந்த வருஷம் 11th கே விட்டுருக்காங்க டீச்சர் கிட்ட பிச்சி இதுக்கு நம்ம அடிக்கமடா டைம் செஞ்சி ஒழுங்கா உருப்பிடுற வழிய பாருங்கடா ட்ரை பண்றோம் ஓகே இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நான் ஒரு पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் கிளாஸ் போனேன் பார்த்தா அத டெவலப் பண்ண மாதிரி தெரியல ஏ அங்க சொல்லி கொடுத்தத உங்களுக்கு நான் கத்து தரேன் சரியா நாங்களும் அதே கிளாஸ் போய் கத்துக்குறோமே என்னடா இது
இதெல்லாம் இப்ப சிலபஸ்ல இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். புது வருஷம், புது நாள், புது கிளாஸ், நல்லதை கத்துக்கிட்டு உருப்பிடுற வழிய பாருங்கடா. புரியுதா? ஸ்வாட் அனாலிசிஸ், S for strength, W for weakness, O for opportunity, T for threat.